ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்கன் நெட்ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம கூட விஜயக்கா இருக்காங்க. இவங்க குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. அக்காவோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் அக்கா. எல்லாருக்கும் வணக்கங்க. ஓகே, இப்போ குரூப் ஃபோரில் என்ன டிபார்ட்மெண்ட் அக்கா சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திருக்கேங்க. ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், லைக் உங்களோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. வாழை 40 இயர்ஸில் அக்கா இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மோட்டிவேட்டிங்காக இருந்தது? உங்களுக்கு இந்த ஏஜில் இந்த போஸ்டிங் வாங்கணுன்ட்டு ஒரு புஷ் இருக்கும்ல, அது என்னவா நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு நான் நினச்சேங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். ப்ளஸ் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் நான் இருந்தேன். அதனால் கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன். வா, இப்போது நீங்கள் வந்து நினச்ச மாதிரி போஸ்டிங் வாங்கிட்டீங்க, ஸோ இந்த மூமெண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மூமெண்ட்டுக்காக தானே நம்ம இவ்வளோ நாள் காத்துட்ருந்தோம். இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், எதையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டை கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படியா அக்கா ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2016 நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணேன் அவ்வளோதான். ஆனால் அதை அட்டன் பண்ணும்பொழுது சரி நம்ம படித்து எழுதினோம்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் 2018 வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி போய் எக்ஸாம் எழுதினேன். பை சான்ஸ் எனக்கு வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் டவுன் ஆச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப டிஸப்பாயிண்ட்டாக இருந்தது. அந்த டைம் வந்து என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன் அப்போ. அப்போ மறுபடியும் எப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து எகெயின் சரி என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம்னு ஒரு அனலைஸ் பண்ணலாம், அப்போ தான் நம்ம வந்து போஸ்டிங் கன்ஃபார்மாக வாங்க முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். அதனால் என்னன்னு பார்க்கும்பொழுது மேக்ஸில் வந்து ஒரு 2 கொஷின்னால எனக்கு போஸ்டிங் போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ மேக்ஸை வந்து நம்ம இன்னும் வந்து குயிக்காக ஷார்ட்டாக வந்து போடுறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப லெங்க்த்தியாக நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்போ யூடியூப் சேனல் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்பொழுது தான் ஆக்க நெட்ஒர்க் சேனல் வந்து நான் பார்த்தேன். அதில் சார் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரியும், நம்மளுக்கு தெரியாத சம்ம கூட வந்து எவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் குயிக்காக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஒவ்வொரு வீடியோஸ் இருந்தது. அப்போ என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு வீடியோஸையும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸும் அது குறைச்சிது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் வந்து குறைஞ்ச நிலையில் இருந்தேன், குறைஞ்சிருந்தது எனக்கு அந்த டைமில். அப்போ வந்து சரி கண்டிப்பாக நம்ம 25 அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் கொடுத்தது ஃபஸ்ட்டு வந்து சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஒவ்வொன்றும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கிய காரணம். ஓகே அக்கா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேக்ஸில் தான் 2018 வந்து மார்க் போயிடுச்சு. இந்த டைம் நீங்க மேக்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? இந்த டைம் வந்து 25-24 போட்டுருக்கேங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து அந்த நீங்க பண்ணவர ஃபால்ட்ட வந்து நீங்க ரெக்கவர் ரியலைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு கிடைச்சதுதான். ஓகே அக்கா, சூப்பர். இப்போ மேக்ஸ் வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? எக்ஸாம் ஓரியன்டா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்? நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சலாம்னு சொல்லிட்டு நான் சார் வந்து PDF ப்ளஸ் வேர் டு ஸ்டடி அந்த ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு சமயமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் அதையும் போட்டு பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வந்து அனலைஸ் பண்ணி எல்லா சமயமும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது ப்ளஸ் அந்த வீடியோவையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மேக்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்கட் போடுவீங்களா லைக் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போடுவீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து படிக்கும்போதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ்லாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மோஸ்ட்டாக ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸ் நீங்கள் வந்து எப்படி பண்ணீங்க? நான் வந்து எனக்கு ஷார்ட்கட் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது தனியாக மெமரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. எக்ஸாம் டைமில் அங்கே உட்காந்துருக்கிற ப்ரெஷரில் அந்த ஷார்ட்கட் வந்து மறந்துருச்சுன்னா ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷனோட தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் சாரோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. எல்லா சமமே வந்து நம்ம ஈஸியாக போடுற மாதிரி இருந்து டைமும் எனக்கு ரொம்ப சேவ் ஆச்சு. அதனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணேன், அது வந்து என்னை ஃபாஸ்ட்டாக போட வச்சுது.
இப்போ டெஸ்ட் போட்டேன்னு சொன்னீங்க, டெஸ்ட் போடும்போது நீங்கள் ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட ஆரம்பிச்சிங்களா? இல்லைங்க, நான் வந்து ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல. நான் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து ஆக்கன் நெட்ஒர்க் சேனலில் சார் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது கண்டக்ட் பண்ணும்பொழுது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நிறையா டெஸ்ட் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கும் பொழுது சாரோட காண்டாக்ட் நம்பர் வச்சு அவங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா டைமரோடு தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோமோ அதே ஃபீலோடு தான் நான் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணேன். ஏன்னா அதில் டைமர் ஓடிட்டுருக்கும், நம்ம கொஞ்சம் ப்ரெஷராக தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹால்லையும் அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் எல்லா டெஸ்ட்டையும் வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணேன். மேக்ஸை பொறுத்தளவுக்கு சார் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக டெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து ஒரு 8 டெஸ்ட்டுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து கான்ஃபிடண்ட் ரொம்ப இருந்தது. ஏன்னா அந்த டைமர்க்குள்ளே நான் முடித்தேன். மேக்ஸ்ல என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் டைம் வச்சு ஒரு ஒரு எக்ஸாமையும் மெயின் எக்ஸாம் மாதிரி கண்டி பண்ணி பண்ணதுனால பண்ணதான். ஸோ ஓகே, இப்போ மேக்ஸ் சொல்லிட்டீங்க, தமிழ் எப்படிக்கா உங்களுக்கு? நீங்க முன்னாடியே பண்ண மாதிரியே படிச்ச மாதிரியே படிச்சீங்களா, இல்ல அதுல ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணீங்களா இந்த எக்ஸாமுக்கு? ஏன்னா மேக்ஸுக்கு அப்புறம் மேக்ஸ் பிளஸ் தமிழ்லையும் எனக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதான் நம்ம போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி தமிழ் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தமிழும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படித்தேன். 6-12 வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக டெஸ்ட்டு பேட்சும் இருந்ததுனால நான் தமிழும் வந்து ப்ராப்பராக சார் வந்து ஆக்கனர் புக் சேனலில் ப்ராப்பராக தமிழ் வந்து கொண்டு போனாங்க. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படி ப்ராப்பராக ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ப்ராப்பராக கொண்டு போனதுனால அது ஒவ்வொரு டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் என்னோட மெயின் எக்ஸாம் மாதிரி தான் நான் வந்து அதை கொண்டு போனேன். ஒரு டெஸ்ட்டு கூட நான் மேக்ஸ் ஆகட்டும் தமிழாகட்டும் அட்டன் பண்ணாமல் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணேன். அதுக்கான ரிசல்ட்டு தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஒரு டெஸ்ட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபைனல் எக்ஸாம் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க நியூ புக் மட்டும் படிச்சீங்களா, தமிழுக்கு ஓல்டு புக்கும் படிச்சீங்களா ப்ரிப்பேர் பண்ணும்போது? அதுல என்னன்னாங்க, நான் வந்து நாங்க படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆக்சுவலா சிலபஸ் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருந்தது. சார் வந்து சொன்னாங்க ஓல்டு புக்கும் நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணணும், ஓல்டு புக்கும் தனியாக டெஸ்ட்டு போடலான்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நான் யோசனை பண்ணேன். ஏன்னா நம்ம நிறைய பல்காக வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மெமரைஸ் இருக்குமா, நம்மளால் படித்து ஃபுல்லாக எழுதிட முடியுமா, ரிவைஸ் பண்ணுறக்கெல்லாம் டைம் இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துட்டு இருந்தது. அப்போ சார் சொன்னாங்க கான்ஃபிடண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணுங்கள், அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் வந்து நிறையா வரும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சிலபஸில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுப்பே இல்லாமல் நான் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஏன்னா போஸ்டிங் கன்ஃபார்மாக வேணும், அப்போ என்ன சொன்னாலும் கேட்கணும், என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. அதனால் பர்ஃபெக்டாக நான் ஓல்டு புக் ஃபுல்லாகவே படித்தேன். ஓல்டு புக்கு டெஸ்ட்டு போட்டாங்க, அதையும் நான் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணேன். அது மெயின். ஏன்னா ஓல்டு புக்கிலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 க்வெஸ்சனுக்கு மேலே வந்து ஓல்டு புக்கிலேருந்து வந்திருந்தது. அது இன்னும் இந்த டைமில் நான் அது படிக்காமல் விட்டுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி போஸ்டிங் இல்லை. அதனால் சார் சொன்ன எல்லா மெத்தடையும் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணினேன். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து மேக்ஸும் சரி தமிழும் சரி நான் பர்ஃபெக்டாக பண்ணினேன். அதுக்கான ரிசல்ட்டு தான் இது. ஜென்ரல் ஸ்டடீஸை எப்படிக்கா கவர் பண்ணீங்க? லைக் மேக்ஸுக்கு தமிழுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு கொடுத்தீங்களா, இல்லை ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்களா, உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் வச்சுருப்பீங்களா, எது ஃபஸ்ட் படிக்கணும் செகண்ட் படிக்கணும்னு? அந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது? ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்பொழுதுங்க நான் நிறைய வேறு மெத்தட்ஸு வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி நிறையா ஒரு மிஸ்டேக்கெல்லாம் பண்ணி எனக்கு எப்படி கரெக்டாக எதுவும் செட் ஆகலை. அப்போ வந்து அகெயின் சாருக்கிட்டேயே மறுபடியும் நான் வந்து கேட்டேன், என்னால் கரெக்டாக ஒரு செட் எனக்கு ஒரு இது கிடைக்கலைங்க சார், நீங்கள் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லிட்டு நானே ஒரு ஷெட்யூல் போட்டேன். ப்ளஸ் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் எனக்கு செல்ஃபாக வந்து அவரே வந்து அனலைஸ் பண்ணி இந்தந்த சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு முடிங்க இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் கூட அவரே தான் கைட் பண்ணாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸும் நான் வந்து பர்ஃபெக்டாக அவர் சொன்ன மாதிரி தான் முடித்தேன். அதுக்கும் சார் தான் காரணம். ஓகே அக்கா, இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 2018 வந்து கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு கிடைக்கல, இந்த எக்ஸாமில் நீங்கள் ஓவராலாக எத்தனை க்வெஸ்சன் கரெக்டாக போட்டீங்க இந்த ப்ரிப்பரேஷன் வச்சு? இந்த டைம் வந்து 170 க்வெஸ்சன் போட்டேங்க. தட்ஸ் அமேசிங். லைக் அப்போது நீங்கள் இந்த அளவுக்கு போட்டவுடனே நீங்கள் இப்போ வந்து ஜாப் வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன், இந்த மாதிரி படிங்க நீங்கள் வந்து போஸ்டிங் எட்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க? இப்போ கரண்டாக ப்ரிப்பேர் அட்வைஸ்ன்னு கொடுக்குற அளவுக்கு பெருசாக நான் ஒன்றும் சாதிக்கலை.
இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்கூல் புக் படிக்கணும் அது மட்டுமே தாட்டாக இல்லாமல் ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதிலிருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் கையில் இருக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ், ஸ்கூல் புக்கு கிடச்சுன்னா ஸ்கூல் புக்கு அல்லது சிலபஸில் இருக்கிற டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரிண்ட்டாக கையில் இருக்கணும். ஸ்கூல் புக் மேக்ஸிமம் கிடச்சதுன்னா ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த கொஷின் பேப்பர் இருந்ததுனா தான் நம்ம ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு எங்கேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டுட்ருக்காங்கங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நல்லா ரிவிஷன் போட முடியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிடச்சிதுன்னா அதையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நெட்டில் அவைலபிளாக இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டே நிறையா சப்ஜெக்டை படிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ப்ராப்பராக ஒரு ரிவிஷன் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா மறந்துடும், இல்லைன்னா புதுசாக படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ரிவிஷன் வந்து ப்ராப்பராக போட்டணும். எகெயின் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு ரிவிஷன் போடுறது மட்டும் இல்லை, டெஸ்ட்டு போடணும். ப்ராப்பராக டெஸ்ட்டும் போட்டால் தான் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம வந்து வாங்குகிறோம், நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் எகெயின் அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். கரெக்ஷன் இல்லாமல் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நல்லா போடுவோம். அப்போ கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாகும். எக்ஸாமை வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போய் அட்டன் பண்ணலாம். அப்போது ப்ரிப்பரேஷன் டைம்ன்றது வந்து நீங்கள் டெஸ்ட் போடுறது தான் ப்ரிப்பேரிங்க, அதுதான் முக்கியம். அது வந்து உங்களோட ஆன்சர் பேப்பரில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆகுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் படிச்சிருந்தாலும் டெஸ்ட்டு நிறையா போடும் பொழுது தான் அது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், அந்த டென்ஷனை குறைக்கும். இங்கே எக்ஸாம் ஹால்லே நீங்கள் போகும்போது உங்களோட டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஒரு ஃபீல்லே அது பண்ணிடுவாங்க. தமிழ் மேக்ஸ் நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு தான் பார்த்தேன். ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா சாரோட கைடன்ஸ் தான், நான் டெஸ்ட்டு பெருசாக என்னால் டைம் எனக்கு செட் ஆகலை. அதனால் ஆனால் அது தவறு, நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு போட்டு போய் எக்ஸாமை அட்டன் பண்ணுறதான் கரெக்ட். ஓகே அக்கா, இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ஜேர்னியில் இது வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் அப்படி கிடையாது, ரொம்ப லாங் டைம் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அந்த டைம் ஃபுல்லாகவே உங்கள் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு டைம் கிடைச்சதா, இல்லை அந்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் படிக்க முடியும், நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் படிக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய டைம் படிக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் படிக்க முடியுன்ற ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னா யாருமே படிக்க முடியாதுங்க நிஜமா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம புக் எடுத்தோம்னா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டைமுமே பீஸ்ஃபுல்லாக இருக்காது. நிறைய என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு உமன், ஃபேமிலி எனக்கு இருக்குது, எனக்கு பசங்களை பார்க்கணும், வீட்டில் ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம புக் எடுத்து கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து எந்த டைம் படிக்கிறோமோ அதான் பீஸ்ஃபுல்லான டைம்ங்க. நம்மளுக்கு அச்சீவ் என்ன, நம்ம வந்து போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கியே ஆகணுங்கிற ஒரே ஒரு தாட்டு தான். அப்போ நம்ம கிடைக்கிற டைமை பீஸ்ஃபுல்லாக எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாவே போதுமானதான். ஓகே அக்கா, இப்போ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரை பண்ணுவீங்க, யாருக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சாரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கு அப்படின்னா என்னோடய பசங்களுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான். ஏன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்தேன். ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆகும். அந்த டைமில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அதே டைம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்போம், அது நம்மளுக்கே தெரியாது. அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஜேர்னியில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு என்னை கொண்டுட்டு வந்ததும் அவங்க தான், அதனால் அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலியிலன்னு பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா மாமா அவங்களாம் வந்து என்னோடய பேரண்ட்ஸு. பேரண்ட்ஸுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே தான் பேரண்ட்டாக இருந்து என்னை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அக்கா பொண்ணு மேகா அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கீதா, நிறைய பேர் சொல்ல பேர் சொல்ல முடியாமல் இருக்கிற நிறையா பேர் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து முகுந்தன் சார் தான். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்பொழுது நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை.
ஓகே அக்கா, நீங்கள் ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து இன்டர்வியூ பார்த்துட்டு நானும் அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது சொன்னேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதில் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து நம்மளும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக போய் இந்த இடத்துல இருந்து நம்மளும் ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை ஒரு கனவு இருந்தது. அது வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன். சார்கிட்ட சொல்வேன், நான் கண்டிப்பாக இதே மாதிரி நான் இந்த இடத்துல வந்து உட்காருவேன், போஸ்டிங் ஆர்டரோட உங்களை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஸோ உங்களோட ஹாப்பினஸ்ஸை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம், அது ரொம்ப ப்ளசண்டிங்காக இருக்கு. ஓகே சார் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் வச்சிருந்துருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாரிக்கு நான் இந்த டைம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னன்னு தெரியல, கிஃப்ட் நீங்க ஓபன் பண்ணலாம். ஃபைன், ஆக்சுவலி சார் இதை உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஜாப் போகும்போது இதை வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக, தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அக்கா, இப்போது லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னென்னா, பசங்க வந்து படித்து எக்ஸாமை சக்சீட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து காரணம் அது வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஆஃபன் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அது என்னென்னா ஸ்டடி மெட்டீரியல், என்ன சோர்ஸ்லேருந்து படிக்கணும், எதை வச்சு அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரிப்ரேஷனில் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தாங்க நம்மளோட மெயின் சோர்ஸு, அதை கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸாக படித்தாலே போதுமானதுதான். அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதை வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கொஷின் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படித்ததை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதாவது டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போடும்பொழுது தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அது ப்ராப்பராக வந்து நம்ம டெஸ்ட் போடும்பொழுது நம்மளோட ப்ராக்ரெஸ் வந்து நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து நம்ம சேனல் அப்படி நம்ம சேனலில் தான் போடணும் அப்படின்னால எதுவும் இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி டைம் செட் ஆகுதோ அதை வந்து ப்ராப்பராக டெய்லியும் ரெகுலராக ஸ்கூல் புக்ஸை வந்து படிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது, டெஸ்ட்டு போடுறது, இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே இது வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஏஜில் என்னால் முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நம்ம வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது எல்லாமே எதுக்காக, இந்த ஒரு ஜாப்புக்காக தான். அதனால் ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட்டு போடுங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ அக்கா. ஆக்சுவலி நீங்கள் வந்து சொன்னது வந்து நிறைய பேர் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். உங்கள் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் டைமாக எல்லாத்தையும் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.